ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, வேளச்சேரியில் இருக்க சோழன் மெஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோழன் மெஸ்க்கு சென்னையில் இன்னும் கூடுதல் பிரான்ச்சஸ் இருக்குது. நாங்கள் போனது வேளச்சேரி பிரான்ச் தான். இந்த ரெஸ்டாரண்ட் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே ஒரு பிரியாணி விருந்து தராங்க. ஆத்தன்டிக்கான ஜீரக சம்பா பிரியாணி விருந்து, அன்லிமிட்டெட் பிரியாணி. மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டு வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. சிக்கன் 299, மட்டன் 399 சொன்னாங்க எங்கிட்ட. நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் 2:00 தான் போனோம். பயங்கர கூட்டம், எங்களுக்கு சீட்டே கிடைக்கல. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸாக பார்த்தீங்கன்னா 1960s 1970s படத்தோட போஸ்டர்லாம் ஒட்டி வருமான அந்த காலத்து செட்டப்பில் வச்சுருந்தாங்க. பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போனோம், பயங்கர கூட்டம், உட்கார இடமே கிடைக்கல. எங்களுக்கு சீட் கிடைக்கிறதே ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஒரு பிரியாணி விருந்தேன், சிக்கன் பிரியாணி விருந்து சொன்னேன். மட்டன் பிரியாணி வந்து தீந்து போச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளே. இதில் இந்த பிரியாணி காம்போ என்ன வரும்னா, ஒரு அன்லிமிட்டெட் சிக்கன் பிரியாணி, சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ், அப்புறம் ஒரு கிரேவி, அப்புறம் ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் ரைத்தா, அப்புறம் ஒரு ட்ரிங்க்கு, அப்புறம் பீடா வரும். யூல் ஐட்டம்ஸு பார்த்தீங்கன்னா 299 தான். இதில் பிரியாணி மட்டும் அன்லிமிட்டடாக வரும். அப்புறம் நெத்லி ஃபை ஆர்டர் பண்ணேன் நான், எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷாக. ஃபஸ்ட்டு சீரக சம்ப பிரியாணி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்து லெக் பீஸ்லாம் வச்சு நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. சீரக சம்பா பிரியாணி அடிச்சுக்கவே முடியாது. இந்த குடூர காஸ்ட்டுக்கு வர்த்தியான பிரியாணி இது. நல்ல ஒரு ஆத்தன்டிக்கான ஜீரக சம்பா பிரியாணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது டேஸ்ட். ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு சடிஷாக ட்ரை பண்ணேன் பிரியாணியை. நல்லா பாலை நல்லா ஜூஸியாக இருந்தது, நல்லாவே இருந்தது பிரியாணி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கூட சிக்கன் 60 பீசஸோடையும் சரி, ரைத்தாவோடையும் சரி, சிக்கன் கிரேவியோடையும் சரி ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. அதான் சிக்கன் 60 பார்த்தா ஸ்பைஸியாக நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சுக்கோ திரும்பி ஒரு பிளேட்டை பிரியாணி கேட்டு வாங்கினேன். அதையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அன்லிமிட்டட்னால, நல்லாவே இருந்தது. அதுவும் பீசஸ் பார்த்தா அன்லிமிட்டட் பீஸு சிக்கன் பிரியாணி. ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஒரே குறைனா, பயங்கர கூட்டம், ஸ்பேஸ் கம்மியாக தான். உங்களுக்கு இடம் ஒன்று சீக்கிரம் கிடைக்காது, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில். மற்றபடி டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்தது. குவாலிட்டி ஆஃப் ஃபுட் டேஸ்ட் எல்லாமே ஓகே, ஆனால் கூட்டமாக இருக்கும். நீங்கள் போகிறதா வீக் டேஸில் போங்க, வீக்கெண்டில் போகாதீங்க. வீக்கெண்டில் போனால் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, பிரியாணி முடிச்சுட்டு இட்லி ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் நல்லாவே இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்பெஷல், எல்லாமே வந்து காசு கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற ரெஸ்டாரண்ட் கம்பேர் பண்ணும்போது காசு கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ஸ் சொன்னா இதை.
ஒரு சில கடையில் பிரியாணி சாப்பிட்டா வயிறு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஒரு மாதிரி. எந்த கடையில் சாப்பிட்டா அந்த மாதிரி எதுவும் இல்லை, நார்மலாக இருந்தது, நல்லா இருந்தது. மசாலாலாம் நல்லா ஸ்பைஸியாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெவி ஃபீலிங் எதுவும் வரல பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம். ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் தான் இருந்தது. கடைசியாக அந்த ஜூஸை குடித்தேன், ரோஸ் மில்க் ஜூஸ் குடிச்சிருந்தாங்க அந்த பிரியாணி காம்போவில், அது குடித்து முடித்தேன். முடிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.